ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க எல்லா டாக்ஸ்க்கும் நாங்கள் தினக்கும் பிஸ்கெட் போடுவோம், பெடிகிரி கொடுக்கோம், ப்ரெட்டு கூட வைப்போம். இந்த மாதிரி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ஒரு டாகுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. ஒரு 5 ரூபீஸ் தான், ஒரு நாளைக்கு 5 ரூபீஸ் செலவு பண்ணி அது எங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுங்க. வேஸ்ட்டாக போகிறது குப்பையில் போடாமல் உங்கள் வீட்டு வாசலில் வைங்க, ஏதாவது டாக் சாப்பிட்டுட்டு போட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டாக்ஸ்க்கு செய்கிறோம். இதே மாதிரி எல்லோரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டாக்கு வச்சா கூட சந்தோஷம்தான். அது ஒரு நாளைக்கு அது சாப்பாடுக்கு ஏதோ ஒன்று கிடச்சா போதுமே. ஒரு 10 ரூபீஸ்க்கு மீறி பிஸ்கெட் வாங்கினா கூட அது ஆஃப் ஒரு 2 டாக்கு நீங்கள் வைக்கலாம். இல்லை அது கூட முடியாது என்னால் அப்படின்னா ஒரு 5 ரூபீஸ்க்காச்சும் வாங்கி ஒரு டாகுக்கு வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாகுக்கு வைங்க, அது போதும். நீங்கள் தினைக்கும் கூட வைக்க வேணாம், ஒரு நாள் விட்டாவது வைங்க. ஏன்னா அது நாள் ஃபுல்லாக எதுவும் சாப்பிடாமல் பட்டினியாகவே கிடக்கும். அதெல்லாம் பாவம் தான், பார்க்கும்போதே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்கும், எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இங்கே எப்பயாவது நாங்கள் வெளியில் போகும்போது கூட அப்போவுமே நாங்கள் பிஸ்கெட்டு ப்ரெட்டெல்லாம் வச்சுப்போம். அப்போ அங்கே போகையில் கூட அந்த டாக் அப்படி இருக்குன்னா நாங்கள் வாங்கி தான் தருவோம். எங்கள் கிட்டே இருந்தால் கொடுப்போம், இல்லைனா கடையில் பிரியாணி வாங்கி அதுங்களுக்கு கொடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி எங்கள் முன்னே இருக்கிற டாக்ஸ்க்கு நாங்கள் செய்கிறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் எங்கேயும் போய் கூட செய்ய வேணாம், உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க உங்கள் வீட்டு வாசலில் இருக்க டாகுக்கு செய்யுங்க, அது போதும். நீங்கள் ஒரு நாள் அதுக்கு செஞ்சு ஒரு நாள் ஏதாவது ஒன்று கொடுத்து பாருங்கள், அது உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது அப்போ தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு நாள் வச்சிட்டிங்கன்னா மறுநாள் அது உங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம், பாசமாக இருக்கும், சாகிற வரைக்கும் உங்களை மறக்கவே மறக்காது. சொல்லப்போனால் மனுஷங்களை விட டாக்ஸ் தான், எல்லா அனிமல்ஸுமே தான், முக்கியமாக டாக்ஸ் தான், மனுஷங்களோட டாக்ஸ் தான் நம்ம மேலே பாசமாக இருக்கும். நம்ம அதை ஏதாவது கொடுத்து அதுக்கிட்ட அது வந்து பாசத்துக்கு ஏங்குவோம். அதெல்லாம் நீங்கள் எதாவது கொடுத்துட்டு தர ஃபஸ்ட்டு பயப்படும் வைக்கும்போது, ஏன்னா நிறைய பேர் வந்து அது கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, நம்மள தான் பண்ணிடுவாங்களோ, அடிப்பாங்க. அதில் சில பேர் அடிக்கிறதுனால அது எல்லோரையும் பார்த்து பயப்படும். நீங்கள் ஒரு நாள் வைங்க, அது மறுநாள்லேருந்து உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. டாக்ஸ் பிடிக்காது, இது வரைக்கும் டாக்ஸ் பிடிக்காது அப்படின்னு இருக்கவங்க கூட நீங்கள் ஒரு நாள் வச்சு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் மனுஷங்களெல்லாம் வேஸ்ட்டு, அது எவ்வளோ ஒரு அன்பாக இருக்கும். நம்மகிட்ட நடிக்காது உண்மையான அன்பு, அதுதான் கொடுக்கும். நம்ம மனுஷங்கள்லாம் அப்படி கிடையாது, தேவைக்கு தான் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் இந்த டாக்ஸ்லாம் அது அவ்வளோ பாசமாக இருக்கும், நம்மகிட்ட யாராவது வந்து அன்பு காட்டுவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கும். நீங்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு உங்களால் முடிஞ்ச பார்க்குற ஒவ்வொருத்தங்களும் ஒரு டாகுக்கு நீங்கள் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு டாகுக்கு நீங்கள் ஒரு பிஸ்கெட் வாங்கி போடுங்க, தினைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அது வைங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்குது, கடைசி அது சாகிற வரைக்கும் உங்களை மறக்கவே மறக்காது. அதுதான் உண்மையான பாசம்னா அதுங்க தான் உண்மையான பாசமே. உங்களால் ஒரு பிஸ்கெட் கூட அதுக்கு வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு வாசலில் ஜஸ்ட் ஒரு தண்ணி டேப்பில் தண்ணி பிடிச்சி ஒரு ஜக்கில் எடுத்துகிட்டு போய் வைங்க, அது கூட போதும். தண்ணி குடித்தாலும் அது வயிறு ரொம்பிட்டு இருக்கும், தெம்பாக இருக்கும். இப்போ சாப்பாடு வடித்த தண்ணிலாம் நீங்கள் கீழே தானே கொட்டுறீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கூட வீட்டு வாசலில் ஒரு பவுல் வச்சு அதெல்லாம் வைக்கலாமே, அது சாப்பிட்டு போகுமே. இது மாதிரி எதுவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறதாச்சும் வைங்க, வாங்கி போட முடியாது அப்படின்னாலும் நம்ம வீட்டில் வேஸ்ட் எதுவும் எதாவது வேஸ்ட் பண்ணுவோம், சாப்பாடு வேஸ்டாச்சும் கொட்டுவோம், அதெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் வைங்க, ஏதாவது டாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு போவோம். இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் ப்ளீஸ். அது பார்க்குறதுக்கே எங்களால் முடிஞ்சளவுக்கு நான் பார்க்குறேன், நான் மற்ற ஸ்ட்ரீட்லாம் போனோன்னா எதுவுமே இருக்காது, எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்கும். அப்போலாம் வாங்கிட்டு போக முடியும், வாங்கிட்டு போய் அதுங்களுக்கு போடுவோம். ஆனால் எங்களால் எப்படி, நாங்கள் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறத பார்க்குறோம், மற்றபடி அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிறது எல்லோரும் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒன்று வைங்க ப்ளீஸ், பாவம். அதெல்லாம் நம்ம தான் வைக்கணும், வேறு யார் அதுக்கெலாம் வைப்பா? அது நம்மளே நம்பி தானே இருக்குது, நம்ம செஞ்சு நம்ம வச்சு சாப்பிட்றோம், சாப்பிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு நம்ம தான் பார்த்து போட்டால் தான் உண்டு, இல்லை குப்பையில் போடுது ஒன்றும் இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம தான் ஏதாவது செஞ்சு வைக்கணும், இல்லைனா கடையில் பிஸ்கெட் வாங்கியாச்சும் வைக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா யாராவது ஏதாவது செய்யுங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் டாக்ஸே இருக்கக்கூடாது, அவங்க ஸ்ட்ரீட்டில் டாக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ப்ளூ க்ராஸ் கால் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட சொல்கிறாங்க. மற்ற டாக்ஸ் இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கே தான் சேஃப்டி.
இப்போ வந்து ஏதாவது இப்போ எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அங் திருட்டு நடக்குது, மர்டர் நடக்குது, அப்போ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது சவுண்டு கேட்டு பார்ப்பாங்க. அப்போ எதுவுமே இல்லைன்னா இன்னும் மோசமாக தான் ஆகிட்டு போவோம் எல்லாம். அதெல்லாம் இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி. அது ரோட்டில் இருக்கிறத விட இன்னும் நம்ம வீட்டு வாசலில் நம்ம சோறு போட்டு வச்சு வளர்த்தோம்னா, நம்ம வீட்டு வாசல்லே இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் அது கொலைக்கும். அப்போது அது நம்மளுக்கு சேஃப்டி தானே. இத்தனை வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்க, அப்போது அது நம்ம வளர்க்குறது எவ்வளோ ஒரு சேஃப்டி. அது நம்ம பாதுகாப்புக்காச்சும் அதை நம்ம வளர்க்கலாம். எல்லோரும் ப்ளீஸ், ஒரு ஒரு டாக் எல்லோரும் வளர்த்தா அந்த மாதிரி ரோட்டில் கஷ்டப்பட்டு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வளர்க்கலனாலும் இப்போ ஸ்ட்ரீட்டில் இருக்க ஒரு டாக் நீங்கள் ஏதாவது ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வீட்டு வாசலே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நாங்களும் கொடுத்து, இப்போ எங்கள் வீட்டு வாசலே ஒரு 5 டாக் எங்கள் வீட்டு வாசலே தான் இருக்கும். வேறு இங்கே மற்ற டாக்ஸ் வந்தால் விடாது. ஆனால் நாங்கள் தான் போய் பக்கத்து ஸ்ட்ரீட்டெல்லாம் போயிட்டு ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு வருவோம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் யாருக்காவது டாக்ஸ் பிடிக்காதுன்னா ஒரு நாள் வச்சு பாருங்களேன். 5 ருபீஸ் வாங்கி ஒரு டாகுக்கு நீங்கள் ஒரு பிஸ்கெட் வச்சு பாருங்களேன். அது அடுத்த நாள் உங்களை பார்க்கும், நீங்கள் வருவீங்களா எதிர்பார்க்கும், உங்கள் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். சாகிற வரைக்கும் உங்களை மறக்காது. அது மனுஷங்களை விட அதுங்க தான் ரொம்ப பாசமாக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நம்மளால் நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு டாக்ஸ் வைப்பாங்களே, அதுக்காக தான் நான் இவ்வளோவும் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.